செய்திகளுக்காக இந்திரஜித். இன்றைய முக்கிய செய்திகள். விவசாயிகளின் குரலுக்கு வலு சேர்க்க நடிகர் கமலஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். மலேசிய மணலை தமிழகம் வழியாக கேரளா கொண்டு செல்ல அனுமதிக்க கோரும் வழக்கில் 20 தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 100 பழமையான சிவன் கோவில் அடிக்கல் நாட்டு விழா. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 64 அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பாக டெங்கு காய்ச்சல் மற்றும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்மல்ராஜ் அவர்கள் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கி, பின் டெங்கு காய்ச்சல் என்றால் என்ன, எப்படி பரவுகிறது, பரவாமல் தடுப்பது எப்படி என்ற விவரங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு பிரச்சார வாகனங்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்பு கலைக்குழுவினருடன் பிரச்சார ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் ஏடிஎஸ் கொசுக்களை ஒழிப்போம் என்றும் டெங்கு காய்ச்சல் வராமல் தடுப்போம் என்று கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த நிகழ்வில் கோட்டாட்சியர் முத்துமீனாட்சி, சுகாதாரத்துறை இணை இயக்குநர் செந்தில்நாதன் மற்றும் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சி அதிகாரிகள் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்தனர். தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுமைக்கும் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அவ்வப்போது விழிப்புணர்வு செய்து வரும் நிலையில், மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின் பேரில் அறந்தாங்கி நகரில் நகராட்சி கமிஷனர் நாகேந்திரன் தலைமையில் துப்புரவு அலுவலர் முத்துக்கண் பொறியாளர் மீரானலி, மேலாளர் முத்துக்குமார் முன்னிலையில் 130 மேற்பட்ட நகராட்சி பணியாளர்கள் பெரிய கடை வீதி, அக்னி பஜார், கட்டுமாவடி முக்கம், பஸ் ஸ்டாண்ட், பொட்டுக்கோட்டை ரோடு உட்பட நகரின் அனைத்து பகுதிகளிலும் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது வணிகர்கள் பயன்படுத்திய கேரிபேக், கப்புகள், சாப்பாட்டு இலை என ரூபாய் 2,00,000 மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்து பயன்படுத்திய நிறுவனங்களுக்கு தலா ரூபாய் 1,000 வீதம், 50,000 அபராதம் விதித்தனர். மேலும் நகராட்சி அதிகாரிகள் இதுபோன்ற ஆய்வுகள் தொடரும் எனவும் கூறினர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 64 அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களின் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் கூட்டுறவு வார விழா கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி 64 அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. கூட்டுறவு வார விழாவில் மத்திய கூட்டுறவு வங்கி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமை தாங்கினார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பா பொன்னையா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்களை வழங்கி பாராட்டினார். மேலும் கூட்டுறவு சங்கங்கள் உறுப்பினர்களின் உயர்வுக்கு பாடுபட வேண்டும் எனவும், உறுப்பினர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களில் வாங்கும் கடன்களை முறையாக செலுத்திட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். விழாவில் காஞ்சிபுரம் MP மரகதம் குமாரவேல், MLA எழிலரசன், முன்னாள் MLA வாலாஜபாத் பா கணேசன் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் நேற்று ஆவின் பாலகத்தை பார்வையிட்டார். நேற்று சென்னை விருகம்பாக்கத்தில் மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திரு KT ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆவின் அதிநவீன பாலகத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உடன் ஆவின் நிர்வாக இயக்குநர் காமராஜ் மற்றும் துறை அலுவலர்கள் உள்ளனர். 100 பழமையான சிவன் கோவில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள மோமலூர் கிராமத்தில் சுமார் 100 பழமையான கங்காதீஸ்வரர் லிங்கம் சுயம்புவாக உள்ளது. இப்பகுதி மக்கள் கடந்த 80 வெறும் கொட்டகை மட்டும் போட்டு வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் மர்மயோகி மன்சித்தர் என்பவர் கடந்த பல ஆண்டுகளாக ஆன்மீக பயணமாக தமிழகத்தில் பல புராதன கோவில்களுக்கும் சென்று அங்குள்ள சுகாதாரம் மற்றும் கோவிலுக்கு தேவையானவற்றை அவரது சொந்த செலவில் செய்து வருவதாக கூறப்படுகிறது. அதனை தொடர்ந்து இன்று மேமலூரில் உள்ள சுயம்பு கங்காதீஸ்வரர் பார்த்து நமது சொந்த செலவில் கோவிலுக்கு கோபுரம் கட்ட இன்று அடிக்கல் நாட்டினார். மேலும் தேசிய ஆன்மீக கொடியையும் ஏற்றி வைத்தார். இதில் அவர் கூறியதாவது, தேசிய ஆன்மீக கொடி என்பது ஒவ்வொரு கோவில்களிலும் ஏற்றப்பட வேண்டும் என கூறினார். 2,500 கோவில்கள் உள்ளதாகவும் அவை முறையாக பராமரிப்பு இல்லாமல் உள்ளது எனவும் கூறினார். 650 காலம் கொண்ட கங்காதேஸ்வரர் கோவிலுக்கு ஆதார குரங்கு இருக்கிறது. இங்கே மாமுனிவர் என்ற சித்தர் இந்த சிவலிங்கத்தை வணங்கியிருக்கிறாரு. இந்த விஷயத்தை பொதுமக்கள் தெரிவித்து ஆன்மீக பெருக்கவும், தமிழ்நாட்டு அனைத்து கோவில் வகையில் கூடிய அனைத்து மக்களும் சுவிச்சம் பெறவும், இயற்கை சீற்றங்கள் குறையத்துக்காகவும் தேசிய ஆன்மீக கொடி என்பது ஒவ்வொரு கோயில் ஏற்றப்படும். வங்கி ஊழியருக்கு சொத்து தகராறில் கொலை மிரட்டல் விடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே பண்டாரவடை வடக்கு தெருவைச் சேர்ந்த நவநீத கிருஷ்ணன், இவர் தனியார் வங்கி ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். அதே பகுதியைச் சேர்ந்தவர் நடராஜன், இருவரும் உறவினர்கள் ஆவார். இருவருக்கும் நீண்ட நாட்களாக சொத்து தகராறு இருந்து வந்தது.
இந்த நிலையில் நடராஜன், குருசங்கர் ஆகிய இருவரும் கடந்த ஆகஸ்ட் மாதம் 12 தேதி நவநீத கிருஷ்ணனுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து நவநீத கிருஷ்ணன் புகார் செய்தும் பாபநாசம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதனால் பாபநாசம் நீதிமன்றத்தை நவநீத கிருஷ்ணன் அணுகினார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று முன்தினம் பாபநாசம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவசாயிகளின் குரலுக்கு வலு சேர்க்க நடிகர் கமலஹாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள நடிகர் கமலஹாசன் விவசாயிகளுக்கு கடன்படாதவர் யார் என்று வினாவியுள்ளார். அவர்கள் குரல் வலுப்பெற செய்யுங்கள் என பதிவிட்டுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள புகைப்படத்தில் அவர் கையில் ஒரு பதாகை ஏந்திபடி நிற்கிறார். அதில் ஹாஸ்டாக் விவசாயிகளுக்கான கடன் என்றும் 20 தேதி டெல்லி செல்வம் என்றும் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் எழுதப்பட்டுள்ளது. மலேசிய மணலை தமிழகம் வழியாக கேரளா கொண்டு செல்ல அனுமதிக்க கோரும் வழக்கில் 20 தேதிக்கு தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மலேசியாவிலிருந்து 55,000 டன் மணலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராமையா இறக்குமதி செய்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் வைத்துள்ள மணலை கேரளா எடுத்துச் செல்ல தமிழக அரசு அனுமதி பெறுத்துள்ளது. மணலை எடுத்துச் செல்ல அனுமதிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராமையா வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி மகாதேவன் 20 தேதிக்கு தீர்ப்பை ஒத்திவைத்தார். முன்னதாக மணல் இறக்குமதி பிரச்சனை தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது மணல் குவாரிகளை முறைப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. சசிகலா உறவினருக்கு சிபிஐ நீதிமன்றம் பிறப்பித்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. சசிகலாவின் அக்காமகள் ஸ்ரீதலா தேவி மற்றும் அவரது கணவர் எஸ் ஆர் பாஸ்கரன், இவர் சென்னை ரிசர்வ் வங்கியில் நாணயம் மற்றும் ரூபாய் நோட்டு ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். எதிரொலியில் ஸ்ரீதலா தேவியும் அவரது கணவர் பாஸ்கரும் வருமானத்திற்கு அதிகமாக 1.68 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த 1997 ஆண்டு சிபிஐ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது கடந்த 2008 ஆண்டு ஆகஸ்டில் எஸ் ஆர் பாஸ்கரனுக்கு 5 சிறை தண்டனை மற்றும் 20 லட்சம் ரூபாய் அபராதமும், ஸ்ரீதலா தேவிக்கு 3 சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று விசாரணையின் போது சிபிஐ விதித்த தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.